இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் 100 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். காங்கிரஸ் பிரமுகர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும். முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி ராகவேந்திர ஆலயத்தில் நடைபெற்ற வராகி யாகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். இந்திய கயிறு இழுக்கும் சங்கம் சார்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய கயிறு இழுக்கும் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒரே இந்தியா சிறந்த இந்தியா என்ற திட்டத்தின் கீழ் 2019-20 ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த தேசிய கயிறு இழுக்கும் போட்டிகள் இந்திய அளவில் 4 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு மண்டலமாக அகில இந்திய கயிறு இழுக்கும் சம்மேளனம் சார்பாக புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. புதுவை கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமை தாங்கி கயிறு இழுக்கும் போட்டியை துவக்கி வைத்தார். இதில் ஆண்கள் 720 எடை பிரிவிலும் பெண்கள் 560 எடை பிரிவிலும் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் அசாம், ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், கோவா, அந்தமான் நிக்கோபார், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெற உள்ள போட்டியில் வீரர் வீராங்கனைகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். காங்கிரஸ் பிரமுகர் லோகநாதன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தினை லோகநாதன் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் பிரமுகர் லோகநாதனை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இதில் 9 பேரை போலீசார் கைது செய்தனர். இக்கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்யாமல் உள்ளதை கண்டித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் லோகநாதன் உறவினர்கள் சுமார் 50 மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு முக்கிய குற்றவாளியை கைது செய்வோம் என உறுதியளித்ததை தொடர்ந்து முற்றுகையிட்டவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்தில் நடைபெற்ற வராசி யாகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பூமியான்பேட் பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திர ஆலயம் உள்ளது. நாட்டு மக்களின் நன்மை வேண்டி ஆலய வளாகத்தினுள் சர்வசக்தி மகா வராசி யாகம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராகவேந்திரா சமூக நல சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்த மாணவியை அரங்கத்தில் இருந்து வெளியேற்றதை கண்டித்தும் குடியுரிமை பாதுகாப்பு கூட்டியக்கத்தினர் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும்
புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற வந்த மாணவி ரவிகாவை அரங்கத்திலிருந்து வெளியேற்றதை கண்டித்தும் குடியுரிமை பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில்லில் இருந்து புறப்பட்டு தபால் நிலையம் வரை பேரணியாக சென்றனர். தபால் நிலையம் வந்த அவர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராகவும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு எதிராகவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இரண்டாயிரத்தி 2020 ஆண்டிற்கான தினசரி காலண்டரை லாஸ்பேட்டை பகுதியில் சபாநாயகர் சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் 2020 ஆண்டிற்கான தினசரி காலண்டர் வழங்கும் விழா நடைபெற்றது. பெத்துசெட்டிப்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்பு பொதுமக்களுக்கு தினசரி காலண்டர்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான சிவக்கொழுந்து வழங்கினார். நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிறு தொண்டு நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் மார்கழி மாதத்தையொட்டி நடைபெற்ற பாத யாத்திரையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறு தொண்டு நாயனார் திருத்தொண்டு நாயனார் சபை சார்பில் மார்கழி மாதத்தையொட்டி ஆண்டுதோறும் பக்தர்கள் பாத யாத்திரை செல்வார்கள். அதேபோல் இவ்வாண்டு காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புதுக்குப்பம் ஸ்ரீ அருணேஸ்வரர் ஆலயம் வரை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறு தொண்டர் நாயனார் திருத்தொண்டர் சபை நிர்வாகிகள் செய்திருந்தனர். நடத்தி கொடுத்து ஆடவல்லாளின் அருள் பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய நம சர்வதேச மகளிர் உரிமைகள் நுகர்வோர் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சமூக சேவகர்கள் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது அளிக்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் 11ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பல்வேறு துறையில் சாதனை புரிந்த வாழ்நாள் சாதனையாளர்களுக்கும் சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் சமூக சேவை விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிறுவனர் பொதுச் செயலாளர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். தலைவர் ஆறுமுகம், துணைத்தலைவர் கண்ணன், கௌரவ தலைவர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நீதிபதி சேது முருகபூபதி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி பல்வேறு துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் கல்வியாளர் விருதினை விசிசி கோச்சிங் சென்டர் நிறுவனர் விசிசி நாகராஜன் பெற்றுக்கொண்டார். அதேபோல் சிறந்த சமூக சேவைக்கான விருதினை மாற்றுத்திறனாளி ஜோசப், கல்வி போராளி விருதினை குமார் அவர்களும், சமூக சேவைக்கான விருதினை கோபி அவர்களும், ரஷ்ய ஜனதா கட்சி மாநில தலைவர் சஞ்சீவிக்கு சிறந்த சமூக சேவைக்கான விருதுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சர்டிஃபிகேட் சார் கிட்ட வாங்க. ஆனால் இங்கே பாருங்க ஐயா, இங்கே பாருங்க ஐயா.
புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் சார்பில் பாவலர் வேலாயுதத்தின் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுவை நீடராஜப்பர் வீதியில் உள்ள செகா கலைக்கூடத்தில் தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் சார்பில் பாவலர் வேலாயுதத்தின் தமிழுக்காக என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. முனைவர் அசோகன் வரவேற்புரை ஆற்றினார். முனைவர் அரங்க முருகையன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பாவலர் விஜயரங்கம் முன்னிலை வகித்தார். பூங்கொடி பராங்குசம் வாழ்த்துறை வழங்கினார். முனைவர் வேல்முருகன் மங்கலட்சுமி நூலினை வெளியிட்டனர். புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் சீனு மோகன்தாஸ் நூலினை பெற்றுக்கொண்டார். இறுதியாக ஆனந்தன் நன்றி உரை ஆற்றினார். மேலும் இதில் தமிழ் அறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் மகாகவி பாரதி பிறந்த நாளையொட்டி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி தமிழ்ச்சங்க வளாகத்தில் பாரதி விழா மற்றும் பல்வேறு துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றி சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். செயலர் பாலசுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார். துணைத் தலைவர் ஆதிகேசவன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் சீனு மோகன்தாஸ் தொடக்க உரை ஆற்றினார். மேலும் அதனைத் தொடர்ந்து பாவரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தமிழ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் தாகூர் கலைக் கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணம்மா அவர்கள். மனித உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க மாநாடு தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் 12ஆம் ஆண்டு விழிப்புணர்வு மாநாடு குயவர்பாளையம் கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். இளைஞரணி அமைப்பாளர் ஜாகன் வரவேற்புரை ஆற்றினார். துணை செயலர் இளஞ்செழியன் நோக்க உரை ஆற்றினார். மேலும் இதில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய மனித உரிமை அமைப்புகளின் கூட்டமைப்பு மூத்த வழக்கறிஞர் மோகன் வாழ்த்துறை வழங்கினார். நிகழ்ச்சியில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். காங்கிரஸ் பிரமுகர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும். முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி ராகவேந்திர ஆலயத்தில் நடைபெற்ற வராகி யாகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.